வணக்கம், நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன். என்னடா விவசாயி விவசாயின்னு மாத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வீடியோ எதுவும் நீ வேலை பார்க்குற மாதிரி காட்ட மாட்டேக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு அதாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு அதுக்கான பொருட்கள்லாம் இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. அதாவது எப்படின்னா, நம்ம தனியாக வேலை பார்க்குற மாதிரியும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதை வீடியோ ஷூட் பண்ண நம்ம யாரையும் கூப்பிட்றதில்ல. அப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கான ஸ்டாண்டு இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம், அதாவது இந்த மொபைலே நம்ம இஎம்ஐயில் தான் போய்கிட்டுருக்கு. இந்த மாதிரியாக தான் நம்ம கிராமத்தில் நடக்கிற வேலைகளையும் விவசாய வேலைகளை நம்மளே செஞ்சு கட்டுறதை விட நம்ம சொந்தக்காரங்க அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற விவசாயிகள் செய்கிறத வீடியோவாக எடுத்து அப்லோடு பண்ணுவோம் அப்படின்னு தான் பண்ணிக்கிட்டுருக்கோம். இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சதுமே நேராக நம்ம வயலை சுற்றி பார்க்க வந்துடுவோம். இங்கே நம்ம கிராமத்தில் நடக்கிற வேலைகளை அப்படியே அவசர அவசரமாக தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்போம். இதில் நம்ம எந்தளவுக்கு தெளிவாக எடுக்கிறோம் என்னங்கிறதெல்லாம் நீங்கள் அப்படியே கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய நம்ம உள்ளூர் சப்ஸ்கிரைபர்கள் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கமெண்ட் சொல்லுவாங்க. அதாவது இப்போ அவங்க நேரடியாக அவங்களுக்கு கமெண்டு பண்ண தெரியாதுங்கிறனால அப்போ நம்ம அவங்க சொல்கிறத பார்த்துட்டு அப்படியே ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கிடுவோம். நீங்களும் நம்ம வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்தால் அப்படியே கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அடுத்தடுத்து திருத்திக்கிடுவோம். உங்களுக்கு வேறு எதுவும் விவசாயம் கற்றுக்கிடணும்னு ஆசை இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சவங்க பண்ணுறதையும் எடுத்து வீடியோவை அப்லோடு பண்ணுவோம். இப்போ நம்ம வயலுக்கு வந்த பாதையில் கேந்திப்பூ களை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம உள்ளூர்காரங்க எங்கள் தெரிஞ்சவங்க விவசாயிகள் தான். அப்படியே அவங்க கேந்திப்பூ வெட்டுறதை அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியா, நானே நிறைய விஷயம் வேலை பார்க்குற மாதிரியும் நம்ம செய்கிறத அப்படியே நம்மளே சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியும் நினச்சிக்கிட்டே இருக்கேன். கூடிய சீக்கிரமாக நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்டு இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நம்ம செய்கிறத நேரடியாக எடுத்து காட்டுவோம். இங்கே நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 2008 அப்படியே விவசாயம் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கோம். இப்போ 2024, ஒரு 16 பார்த்திங்கன்னா, எனக்கெல்லாம் யாருமே சொல்லித்தரதுக்கு எங்கள் அப்பாவே எனக்கு விவசாய வேலைகளை பற்றியும் எதையும் சொல்லி கொடுக்கல. அப்போ நம்ம இதை பார்த்து இப்போ இவங்க களை வெட்டுறதை இப்படியே பார்ப்போம். பார்த்து பார்த்தே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். இவங்க கூடயே நானும் வேலைக்கு போயிருக்கேன். அவங்க வெட்டுற இக்கோலாம் ஸ்டார்டிங்கில் நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா, அவங்கக்கிட்டே கேட்டு கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சு அப்படியே நிறைய கற்றுக்கிட்டோம். இப்போ ஒரு 16 பக்கம் நமக்கு விவசாயத்தில் அனுபவம் வந்துட்டு. அப்படியே நம்ம வீடியோ எப்படி இருக்குது என்ன எதுங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நல்ல வீடியோவாக எடுத்து அப்லோடு பண்ணேன். அதை நீங்கள் சொல்லும்போது தான் நமக்கு புது புது வீடியோ எடுக்க நீங்கள் லைக் பண்ணுறதுலையும் ஷேர் பண்ணுறதுலையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கிடுங்க. நமக்கு அடுத்தடுத்து நல்ல வீடியோக்களையும் தொடர்ந்து விவசாய வீடியோக்கள் இங்கே நிறைய பேர் பழகணும்னு ஆசைப்பட்றோம். இப்போ நான் கற்றுக்கிட்ட விஷயந்தான் எனக்கு தெரியாமல் தான் நம்ம நிறைய கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் நம்ம இப்போ சமையல் பண்ண முடியும், நிறைய விஷயம் பண்ண முடியும், ரீல்ஸ் பண்ண முடியும். என்னை விட பெரியவங்கள்லாம் ரீல்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டு நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம மக்களுக்கு, அதாவது எனக்கு தெரியாத விஷயத்தை நம்ம கேட்டு கேட்டு நிறைய கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளால் முடிஞ்சதை எடுத்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து நிறைய நண்பர்கள் ஆதரவு கொடுக்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிடுவோம். நம்ம ஏற்கனவே இந்த சின்ன வெங்காயம் பற்றி ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். அதாவது எனக்கு தெரிஞ்சதை அப்படியே நம்ம அவங்களுக்கு, எனக்கு தெரியாத விஷயங்களை வயக்காரங்கக்கிட்ட கேட்டு உங்கள்கிட்ட அப்படியே சொல்லியிருப்போம். இதெல்லாம் கண்டிப்பாக எந்த விதத்துலனா உங்களுக்கு நாளைக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கும். நீங்கள் எந்த விவசாயம் தேவைப்பட்டாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம போயிட்டு கண்டிப்பாக நம்ம கிராமத்தில் நடக்கிறதையும் அது இல்லாமல் நம்ம சுற்று வட்டாரத்தில் நடக்கிறதையும் எடுத்து வீடியோவை அப்லோடு பண்ணணும்னு தான் என்னுடைய பெரிய கனவு. தொடர்ந்து ஆதரவாக கொடுங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை மறுபடியும் சொல்லிக்கிடுதேன். அப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் கிராமத்தில் நிறைய கிழங்கு வகைகள் அதிகமாக பயிரிடுவோம். அதில் நம்ம இந்த சேனக்கிழங்கு, இதெல்லாம் சேனக்கிழங்கு வய, இதையும் நம்ம சேனக்கிழங்கு எப்படி போடுறது, எப்படி களை எடுக்கிறதுன்னு நிறைய வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிடுங்க. உங்கள் காக்கநல்லூர் மணிகண்டன்.